ஒரு ஜோக் சொல்லட்டுமா? இங்கே பார்த்தோன்னு சர்க்கார் டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. என்ன ஒரு சைட்டும் இல்லை. படம் வேற பார்த்து ஆகணும், நல்லா இருக்கனால சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, ஏய் யார் யா நீ, எதுக்கு சிரிக்கிற? மேடம், சர்க்கார் டிக்கெட் வாங்குறதுலாம் ஒரு மேட்டர். நான் நினைச்சா 10 இல்லை 20 கூட வாங்கி தருவேன். எப்படி? ஏன்னா எங்க சித்தப்பா தேட்டர்ல வேலை செய்யறாரு. முன்னாடி எதுவும் 30 டிக்கெட் வாங்கி தந்தேன். 30 எல்லாம் வேணாம், ஒரு 10 வாங்கி கொடுயா. 10? ஆ, நான் 10 டிக்கெட் வாங்கி தந்தா நீங்க என்ன தருவீங்க? காசு தானே, அதெல்லாம் கவலையே இல்லை. எவ்வளவு வேணாலும் சொல்லு, நான் கொடுக்குறேன். மேடம், என்ன பார்த்தா காசு வேலை செய்யற மாதிரி தெரியல. எனக்கு காசு எல்லாம் வேணாம், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் வாங்கி தாங்க. நான் 30 டிக்கெட் கூட வாங்கி தரேன். சரி, வாய்ப்பு என்ன மாதிரி வாய்ப்பு? எனக்கு காமெடினா நல்லா வரும் மேடம். நீங்க ஒரு காமெடியின் வாய்ப்பு வாங்கி தந்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த சீரியல்ல நானும் அப்படியே உங்க கூட டிக்கெட் எடுத்து பார்த்து கொண்டுருவேன். எனக்கு வேலை போகணுமாயா? உனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அப்பெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. சும்மா ஒண்ணும் இல்ல, பயங்கரமான டாலண்ட், பயங்கரமா பிராக்டிஸ் ரிகர்சல் எல்லாம் பண்ணி தான் வந்துறேன். பயங்கரமா தான் இருக்கு. சரி, ஏதாவது ஒன்னு செஞ்சு காட்டு. பாரு, நல்லா பாருங்க. என்னயா இது? இப்போ புரியாது, கொண்டர கதை தான் புரியும். ஏயா, மூணு யானை தியேட்டர்ல டிக்கெட் வாங்கினு படத்துக்கு போச்சான். ரெண்டு யானைய படத்துக்கு உள்ள விட்டாங்களாம், ஒரு யானை மட்டும் அடிச்சு வெளில தூத்துறாங்களா? சொல்ல முடியாது. ஏன் சொல்லு? அதான் எனக்கு வேணும். அதாவது மூணு யானை தியேட்டர் டிக்கெட் வாங்கினு படத்துக்குள்ள போச்சு, ரெண்டு யானையை வந்து உள்ள விட்டாங்க, ஒரு யானையை மட்டும் அடிச்சு வெளில தூத்துறாங்களா? தெரியுமா? ஏன்னா அந்த ரெண்டு யானையா சினிமா டிக்கெட் வாங்கிச்சான், இன்னொன்னு பார்க்கிங் டிக்கெட் வாங்கி உள்ள போச்சான். எப்படி வில்லி காட்டு போடுறாங்களோ அதே மாதிரி போறாங்க. உனக்கு சர்க்கார் டிக்கெட்டே கிடைக்காது, போ.